இந்த கோடை மலைக்கு வந்து பொறி வறுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பொறி வறுத்துட்ருக்கோம் அதுக்கு ஒரு அடி கனமான வானொலி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கணும் நான் வந்து கோகனட் ஆயில் விட்டிருக்கேன் பொரிக்காதான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அது கூட கடுகு உளுந்து போட்டு பொறிஞ்ச பின்னாடி கிள்ளி வச்சு மிளகாய் வத்தல் போட்டு அதையும் கொஞ்சம் வறுத்துட்டு அது கூட வந்து சீரகம் போட்டு சீரகம் பொறிஞ்ச பின்னாடி நம்ம வந்து கருவேப்பில் தலை போடணும் கருவேப்பில் தலை கொஞ்சம் கிறிஸ்பாகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்தரணும் வறுத்த பின்னாடி அது கூட தட்டி வச்ச பூண்டு பூண்டு வந்து வாள் இந்த மேலே இருக்கிறது அதை மட்டும் நறுக்கிட்டு சின்ன உடலில் போட்டு லேசாக இடிச்சுட்டு அதை போட்டுக்கணும் அது வந்து தோலோடு இருக்கும்போது தான் நல்லா வாசம் கொடுக்கும் அதுக்கு அது கூட நிலக்கடலை பருப்பு பொட்டுக்கடலை இது ரெண்டையும் ஆட் பண்ணி வறுத்த நிலக்கடலை தான் இன்னும் கொஞ்சம் லேசாக எடுத்துக்கணும் ரெண்டையும் போட்டு நல்லா கலர்ன பின்னாடி மஞ்சள் தூள் அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துட்டு லேசாக அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ பொறி எடுத்து வச்சுருக்கோமோ அந்த பொரியை வந்து அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் பொரி ஆட் பண்ணி அந்த போட்டிருக்க மஞ்சள் தூள் வந்து எல்லா பொரியலையும் படுற அளவுக்கு ஒரு நல்லா கலக்கி விட்டுறணும் அப்பயே மிளகாய் தூளும் போட்டு பண்ணணும் இது வந்து மழை நேரம் சாப்பிட்